రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణి త్రినాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దయైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశికపదాంబుజభృంగరాజం వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపాత్తబోధం త్రయ్యంతదేశికయతీంద్రషఠారిమూర్తిం గోపాలదేశికశిఖామణిమాశ్రయామహా అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలి వినాశధ్వాంత సిగ్మాంశులాలే నిరవధి కరుణార్ధౌ వేదచూడాగురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. ఇప్పుడు సంకల్ప సూర్యోదయం నాటకత్திலிருந்து சில விஷயங்களை நாம் பார்த்துட்டிருக்கோம். ஆச்சரியமான ஒரு நாடகம் இது. மனுஷர்களுடைய குணங்களையே கதாபாத்திரங்கள் ஆக்கி அந்த குணங்களுக்கே ஒன்றுக்கொன்று கலப்பு வருகிறது. ஒன்றுக்கொன்று மோதல் வரும்போது நல்ல குணங்கள் தீய குணங்களை வெல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய நீதியை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாடகம். அதே சமயம் வேதாந்த விஷயங்களை எல்லாத்தையும் நமக்கு அள்ளி தரக்கூடிய ஒரு நாடகம். எத்தனையோ கிரந்தங்கள்ல இல்லாத சில விஷயங்கள்லாம் இந்த சங்கல்ப சூரியோதயம் நாடகத்துல இருக்கிறத நாம இந்த சகசனம் மூலமா பார்த்துட்டு இருக்கோம். ஒரு உதாரணமாக சூக்ம சூக்ஷ்மதர அத்தியந்த சூக்ம பிரஸ்னோத்தர க்ஷமஹா அப்படின்னு திருநாமத்தை சொல்லும் போது சூக்ஷமான கேள்விகளும் சூக்ஷமான பதில்களும் இருக்கிறத நம்ம ரொம்ப அழகா பார்த்தோம். அதே மாதிரி போன திருநாமத்துல, அதாவது 701வது திருநாமத்துல, வைகுண்டலோக ஸ்திரீ பும்ச மிதுனார்த்த உபபத்தி வித்து அப்படின்னும் போது ஸ்ரீவைகுண்ட லோகத்துல போய் ஸ்திரீ என்னும் புருஷன் என்னும் ஒரு வித்தியாசம் இதுக்கு, ஈஸ்வரனுக்கு பகவானுக்கு பெருமாள் தாயார் அப்படின்னு ரெண்டு ஆத்மாவா எரிஞ்சிருக்கிறது எதுக்கு முதலான சந்தேகங்களுக்கெல்லாம் பதில பார்த்தோம். இதுக்கெல்லாம் இத்தனை விஸ்தாரமான பதில் அப்படிங்கிறது மிச்ச கிரந்தங்கள்ல கிடைக்காது. நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு கேட்டா, சுவாமி தேசிகன் அதை வந்து சங்கல்ப சூரியம் நாடகத்தில் எழுதியிருக்காருன்னு ஒரு பாக்கியம். மற்ற கிரந்தங்கள்ல கிடைக்காத இந்த விஷயங்களை மாத்திரம் தேர்வு செய்து அதை வச்சுட்டு இந்த திருநாமங்களை எல்லாம் இங்க அனுப்பிச்சு திருக்குழந்தை தேசிகன் அமைச்சு கொடுத்திருக்கார் அப்படிங்கிறதும் ஒரு பாக்கியம். இல்லாட்டா இங்க இருக்கிற 750 ஸ்லோகத்தையும் பார்த்தாதான் நமக்கு மொத்த விஷயங்களும் தெரியும் அப்படின்னா அது ஒரு பிரயாசம். அதுக்கு இல்லாமல் அபூர்வமான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ இந்த நாடகத்துல அதையெல்லாம் வந்து திருநாமங்களா அமைச்சு கொடுக்கிறார். அதே சமயம் தேசிகனுடைய பிரபாவங்கள் என்ன நாடகத்தில் இருக்கோ அதையும் திருநாமங்களை அமைச்சு கொடுக்கிறார். சங்கல்ப சூரியோதயம் படிக்காமையே அதனுடைய சாரத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தேசிக சகஸ்ரநாமம் நமக்கு வழி கொடுக்கிறது. இன்னைக்கும் தொடர்ந்து இந்த சங்கல்ப சூரியோதய பத்தியான ஒரு நாமங்களை எல்லாம் பார்க்க போறோம். 702வது திருநாமத்திலிருந்து ஆரம்பம். சுசில்பஜித கீர்வாண தைத்திய சில்ப சமத்கிருதி சமாதி சாதகஸ்தான சுகாஸ்ரய நிரூபக அநாத்ம குண காமாதி நிராசாதி பிரகாரவித் மகாத்மாத்மாநாத்ம குண சேஷ்டி தஜ்ஞாபன க்ஷபஹ. இன்னும் திருநாமங்கள் இருக்கு. சங்கல்ப சூரியத்துக்கு இன்னும் இத்தனை தான் மீதம் இருக்கு. ஸ்வசில்பஜித ஸ்வசில்பஜித கீர்வாண தைத்திய சில்ப சமத்கிருதி தன் சில்பத்தால் தேவசில்ப சாமர்த்தியத்தையும் அசுர சில்ப சாமர்த்தியத்தையும் வென்றவர் என்ன அர்த்தம். இந்த நாடகத்துல 7வது அங்கத்துல
சிற்பி ஒருத்தர் வரார். இந்த நாடகத்துல ராஜா விவேகன் அவருடைய ஆஸ்தான சிற்பியா ஒருத்தர் இருக்கார். சம்ஸ்காரம் அப்படிங்கிற குணம்தான் சிற்பி, அதாவது குணம்தான் இங்க பாத்திரம். மனுஷனுக்கு ஹிருதயத்துல சிற்பங்கள்லாம் வரையக்கூடிய குணம் சம்ஸ்காரம் அப்படிங்கிற குணம். சம்ஸ்காரம் அப்படின்னா நினைவு அப்படின்னு கிட்டத்தட்ட அர்த்தம். தமிழ்ல சொல்றதா இருந்தா நம்ம ஒரு விஷயத்த அனுபவிச்ச அப்புறம், ஒரு விஷயத்த பார்த்த அப்புறம், இல்ல ஒரு ஞானம் நமக்கு வந்த அப்புறம் அது மனசுல படிஞ்சு இருக்கும், அதுக்கு சம்ஸ்காரம்னு பெயர். இங்கிலீஷ்ல இம்ப்ரெஷன் சொல்றா. அந்த சம்ஸ்காரம் இருந்தாதான் பின்னாடி அந்த விஷயம் நமக்கு ஞாபகம் வரும், இல்லாட்டா ஞாபகம் வராது, மறந்து போயிடுது அப்படின்னு சொல்றோம். முன்னாடியே பார்த்துருக்கோம், ஏன்னா பார்த்தா கூட இப்போ மறந்து போச்சு, இப்போ பார்த்த விஷயம் இப்பயே ஞாபகம் வரல அப்படின்னு கேட்டால் அந்த சம்ஸ்காரம் இல்லை, சம்ஸ்காரம் இருந்தா ஞாபகம் வரும். சிற்பிகளை எல்லாம் சிற்பம் பண்றது, சிற்பிகள்லாம் சிற்பத்தை பண்றதுக்கு இந்த சம்ஸ்காரம் தான் முக்கியமான காரணம். ஏன்னா மனசுக்குள்ள ஒரு ரூபம் ஒன்று வச்சுப்பா, அதை வச்சுன்னு தான் சிற்பத்தை பண்ணுவா. இப்போ சம்ஸ்காரமே ஒரு சிற்பத்தை கொடுக்கறதான், அதனால சம்ஸ்காரத்தையே சிற்பியா வைக்கிறார். விவேக மகாராஜன் அப்படிங்கிறவர் சிற்பசாலைக்கு போறார். அங்கே போய் பல சிற்பங்களை எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு போகும்போது அதில் தசாவதார சிற்பங்கள்லாம் வரைஞ்சிருக்கா. 10 அவதார சிற்பங்களை எல்லாம் பார்த்து ஒன்னொருத்துக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகங்கள் தான் தொகுத்து தசாவதார ஸ்தோத்திரம் அப்படின்னு நமக்கு ரொம்ப பிரசித்தமாக ஸ்தோத்திர பாடத்தில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது தவிர இந்த 10 அவதாரத்துக்கு தசாவதார ஸ்தோத்திரத்தில் ஒரு ஒரு ஸ்லோகம் மட்டும்தான் எடுத்திருக்கோம். மத்ஸ்ய அவதாரத்துக்கு ஒன்றும், கூர்மா அவதாரத்துக்கு ஒன்றும், வராக அவதாரத்துக்கு ஒன்றுன்னு இங்கே சில அவதாரங்களுக்கு 3-4 ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி தசாவதார சிற்பங்களை எல்லாம் பார்த்து இந்த விவேக மகாராஜானவர் ஸ்லோகங்களோடு கூட அந்த சிற்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறார் அப்படின்னு வருது. அப்படி ஒரு அழகான ஒரு கட்டம் நாடகத்தில் 7வது அங்கத்தில் இருக்கு. உள் தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டானா, சம்ஸ்காரங்கள் தான் இருக்கொல்லியோ, அந்த சம்ஸ்காரத்தினாலேயே நம்ம மனசுக்குள்ள நாம் பகவானுடைய ரூபங்களை எல்லாம் தேக்கி வச்சுக்கணும், சிற்பம் மாதிரி ஸ்திரமாக வச்சுக்கணும். சிற்பம்னா ஸ்திரமாக இருக்கும், அசையாமல் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ரூப நம்ம மனசில் இருக்கக்கூடிய பகவானுடைய ரூபமானது ஸ்திரமாக இருக்கணும், அசையாமல் இருக்கணும். அதுக்கே நம்ம சம்ஸ்காரம் தான் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு இதனுடைய உள்ளர்த்தம். இங்கே இந்த சிற்பியானவர் தேவ சிற்பியை காட்டிலும் அசுர சிற்பியை காட்டிலும் இவர் உயர்ந்தவர். தேவ சிற்பியையும் அசுர சிற்பியையும் ஜெவித்தவர் அப்படின்னு வரும். மயஸ்வஷ்டாஞ்சோவாம் விபுலமஹிமா விஸ்வசிருகபி சசக்தியேதம் சித்ரம் கிமபி ந விதாதும் க்ருதமுகஹ அகண்ட பிரம்மாண்ட பிரதமதம சிற்பி சபகவான் ஸ்வயம் பத்மாஜானிஹி வ்யலிகதிக சிற்பம் ஸ்வவிஷயம். இந்த சிற்பத்தை எல்லாம் யார் எழுதினாள், யார் ரச்சனை பண்ணாள் அப்படின்னா, மயனோ இல்ல தொஷ்டாவோ விஸ்வகர்மாவோ யாருமே இதை எழுத முடியாது, இந்த சிற்பத்தை நிர்மாணம் பண்ண முடியாது. சசக்தேதம் சித்திரம் அவளால முடியாது, ஏன்னா அத்தனை ஆச்சரியமா இருக்கு, அத்தனை உத்கிருஷ்டமா இருக்கு தசாவதார சிற்பங்கள். பின்ன யார் பண்ணிருக்கணும் அப்படின்னா, அகண்ட பிரம்மாண்ட பிரதமதம சிற்பி ச பகவான், அந்த பகவான் லக்ஷ்மிபதி சிவபதி ஆனவன், அவன் தான் இந்த சிற்பத்தை என் மனசுல வரைஞ்சிருக்கணும், இல்லை இங்கே வரைஞ்சிருக்கான். அவன் பெரிய சிற்பி, அகண்ட பிரம்மாண்டத்தையே நிர்மாணம் பண்ணவன். சிற்பினா ஏதோ ஒரு சிலை ரெண்டு சிலையும் பண்ணுவா, லோகம் மொத்தத்தையும் சிலையாக வச்சு நிர்மாணம் பண்ண பெரிய சிற்பியாக இருக்கக்கூடிய பகவான் சிவபதி, அவன் தான் இந்த சிற்பங்களை எல்லாம் எழுதி வச்சிருக்கான். வெலிகதிக சிற்பம் சுவிஷயம் அப்படின்னு வேடிக்கையாக சொல்கிற. என்னன்னு கேட்டால், நம்ம ஹிருதயத்துக்குள்ள பகவானுடைய ரூபம் இருக்குன்னா அதுவும் பகவானே எழுதி வச்சாதான் உண்டு. சுவாமி தேசிகன் கோபால விம்சதியில அழகா ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். ஹிருதி முக்த சிகண்ட மண்டனஹா லிகித கேன மமைஷ சில்பினா மதனதுர வல்லவாங்கனா வதனாம்போஜ திவாகரோ யுவா அப்படின்னு. என்னுடைய ஹிருதயத்துல அழகா ஒரு சிற்பம் ஒன்னு இருக்கு, இதை யார் எழுதினான் கேட்கிறார். ஹிருதி என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கு. முக்த சிகண்ட மண்டனஹா அப்படின்னு ரொம்ப அழகா இருக்கான். மயில் தொகையெல்லாம் சாத்தின்ட்டு கண்ணனுடைய ரூபம் ஹிருதயத்தில் இருக்கு.
லிகித கே நம்ம மேய்ஷ சில்பினா, எந்த சில்பி இங்க எழுதி வச்ச என் மனசுல? மதனாதுர வல்லவாங்கனா வதனாம்போஜ திவாகரோ யுவா, சூரியன் மாதிரி அந்த கண்ணனுடைய முகம் இருக்கான். அந்த சூரியனை பார்த்தா எப்படி தாமரப்பூக்கள்லாம் மலருமோ அந்த மாதிரி கோபிகா ஸ்திரீகளுடைய முகங்கள் எல்லாம் கண்ணனை பார்த்தா உடனே மலருமா. கோபிகா ஸ்திரீகளுடைய முகங்கள் ஆகிற தாமரைக்கு சூரியனாக இருக்கக்கூடியவன் கண்ணன். தாசா மாவீரபூச்சௌரிகி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பர தரஸ்ருகி சாட்சான் மன்மத மன்மதா அப்படின்னு, மன்மத மன்மதனா அன்னைக்கு திடீர்னு ஆவிர்வாவம் பண்ண மொத்த பேரும் எழுந்து சந்தோஷப்பட்டான்னு வரும் புராணத்துல. அப்படிப்பட்ட கண்ணன், அவர்களுக்கு முக விலாசத்தை கொடுத்த கண்ணன் என் ஹிருதயத்துல வந்திருக்கானே, ஹிருதயத்துல இந்த சில்பத்தை இதை வரைஞ்சது யார் அப்படின்னா கேன அப்படிங்கிற, யார் வரைஞ்சது அப்படின்னு ஒரு கேள்வி மாத்திரம்தான் வச்சிருக்க. அதுக்கு பதில் இங்க இருக்கு, சங்கல்ப சூரியோதயத்துல இருக்கு. யாரோ வரைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்ற, பகவான மனசுல வச்சிருந்ததா அப்படி சொல்றிருக்க. ஆனா பொதுவா யாரோ வரைஞ்சிருக்கா அப்படின்னு சொன்னார். யார் அது அப்படின்னு கேட்டார்னா, ஸ்வயம் பத்மாஜானிகி வெலிகதிக சில்பம் சொவிஷயம், அந்த பகவான் அகண்ட பிரம்மாண்ட பிரதமதம சில்பி, எல்லா பிரம்மாண்டத்தையும் வரைஞ்ச முதல் சில்பியான அந்த பகவான் தான் இந்த சில்பத்தையும் வரைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அங்கேயும் கேன பகவான் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா கஹாங்கிறதும் பகவானுடைய திருநாமம். ஏகோ நைக சவ கிம் எத்தட் பதமனுத்தமம் ஏகா நைகா சஹா வகா கஹா கிம், இதெல்லாம் பெருமாளுடைய திருநாமம்னு வருது சாஸ்திரநாமத்துல. அதனால கேன அப்படின்னா யாரால் இன்னும் ஒரு அர்த்தம், கேன அப்படின்னா பகவானால் அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்போ கேள்வியும் வந்துதான், பதிலும் அதுதான், யாரால் வரையப்பட்டது, யார் இந்த சில்பத்தை வரைஞ்சான்னு கேள்வி. பகவானால் வரையப்பட்டது, பகவானே வரைஞ்சான் அப்படிங்கிறது பதில். கேனாங்கிற பதத்துல ரெண்டும் இருக்கு, கேள்வியும் இங்கே அங்கேயே இருக்கு, பதிலும் அங்கேயே இருக்கு அப்படிங்கிறத நமக்கு இங்க சங்கல்ப சூரியோதயத்தை பார்த்தா தான் புரியுது. அங்க இருக்கக்கூடிய புதிருக்கு ஒரு முடிச்சு, அந்த புதிர் முடிச்சு அவிழ்க்கிறதுக்கான வழி இங்க இருக்கு. அப்ப புரியுது பகவான் தான் அவர் கேனன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு தெரியுது. ஆக இந்த சில்பசாலையில இருக்கிற சில்பி சில்பங்களை எல்லாம் விவேகராஜன் போய் பார்த்தான் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஹிருதயம் அப்படிங்கிறதே செவுறு, அந்த செவுற்றுல பகவானுடைய ரூபங்களை எல்லாம் சில்பமாக வரையக்கூடிய சம்ஸ்காரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம சம்ஸ்காரத்தினாலே நாம ரூபங்களை எல்லாம் வரைஞ்சு, நம்மளுடைய நினைவுனாலே நாம ரூபங்களை எல்லாம் வரைஞ்சு அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இதுல தெரியுது. அப்படி சம்ஸ்காரம் இதை வரையும் போது உண்மையில பகவான் தான் வரைகிறான். ஏன்னா அவன் இல்லாட்டா அவனுடைய ரூபமானது உள்ளுக்குள்ள, அவனுடைய அனுகிரகம் இல்லாட்டா அவனுடைய ரூபமானது உள்ளுக்குள்ள நிலைன்னு இருக்காது அப்படிங்கிறது இதுல விஷயம். நிர்மக ஸ்ருதிஜாலம் அர்க்கண தசா அப்படின்னு ஆரம்பிச்சு இச்சாமியின வரைக்கும் தசாவதார ஸ்தோத்திரத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள் மொத்தமே இங்க பார்க்கலாம். அது தவிர பூஸ்திதியில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள், கோபால வம்சத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள், ரகுவீர கத்தியம் சுருக்கமாக, இது எல்லாமே மொத்தம் இங்க இருக்கு. ரகுவீர கத்தியத்தை சொல்லும்போது கூட அனே நகில கோசல சுத குமார பாவ கஞ்சுகித காரணாகாரேண கௌமார கேலி கோபாயித கௌசிகாத்வரேண ரணாத்வர திவ்ய பவ்ய திவ்யாஸ்திர பிருந்தசாலினா பிரணதஜன விமத விமதன துர்லலித துர்லலிதேன மைதில நகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திரேன தினகர குல கமல திவாகரேன கண்ட பரசு கோதண்ட பிரகாண்ட கண்டன சவுண்ட புஜதண்டேன பிருகுபதி சுகதி விகதி கரணத பரிடிஷு பரிகேன பிதிருவச்சன பாலன பிரதிஜா வஜாத யௌவராஜ்யேன தண்டகா தபோவன ஜங்கம பாதிஜாதேன கரதர கரதரு கண்டன சண்டபவனேன அப்படின்னு ஆரம்பிச்சு ரகுவீர கத்தியத்தில் இருக்கிறதையே கொஞ்சம் மாற்றி சொல்லி ராமாயண கதை மொத்தம் ஒருபடி பாடுறார். கடைசியில ஜானகி சகதர்மச்சாரிணா சர்வ தர்ம சமாராதனீயேன சனாதன தர்மேன சாகேத ஜனபத ஜனிதனிக ஜங்கமததிதர ஜந்துஜாத திவ்யகதி தான தரிசித நித்த நிசீம வைபவேன பகவதா
பக்த ஜன பத்ரா ராமேண ஸ்ரீராம பத்ரேன விஸ்வமேதே சனாதீகிருதம் அப்படின்னு வரும். பாராவாரபயோ விசோஷன அப்படின்னு அந்த ஸ்லோகத்தையும் சொல்ற. தசாவதாரத்தை பத்தி விஸ்தாரமா நல்லா அனுபவிக்கணும்னா இங்கதான் அனுபவிக்க முடியும். ஒரு ஒரு அவதாரத்துக்கும் அது கூட தனித்தனி பெருமைகள் என்னென்ன இருக்கு, தனித்தனி ரூபங்கள் என்னென்ன இருக்கு, அது எல்லாமே அழகா சாதிக்கிற இங்க ரொம்ப அற்புதமான ஒரு கட்டம். இங்க சங்கல்ப சூரியோதயத்துல இந்த ஏழாவது அங்கம் அப்படிங்கிற இந்த பாகம். இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு விசுத்தே விஸ்வரூபஸ்ய யத்ர க்வஜன விக்ரஹே சமாதி ஜனனீம் பும்சா சாதயிஷ்யாமி பாவனாம். இந்த பகவானுக்கு இருக்கக்கூடிய இத்தனை ரூபங்கள்ல சிற்பத்துல பார்த்துட்டு இதுல ஏதாவது ரூபத்தை எடுத்துட்டு நான் மனசுக்குள்ள வச்சு தியானம் பண்ண போறேன் அப்படின்னு விவேக மகாராஜன் சொல்றதா இதுல வரும். அந்த சிற்பிக்கு உத்தமமான ஒரு பாரிதோஷிகம் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாரிதோஷிகம் கொடுக்கறதா வரும். இப்போ இங்கே இந்த திருநாமத்தில் ஸோ சில்பஜித கீர்வான தைத்திய சில்ப சமத்கிருதிஹி அப்படின்னு சொல்லச்சா, தானே சில்பம் பண்ணவர் சுவாமி தேசிகன், அவரே தேவ சில்பியையும் அசுர சில்பியையும் ஜெயிச்சார். மயஸ்தொட்டாவான சோகத்தில் இருக்கொள்ளும் அதெல்லாம் ஜெயிச்சார் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்கிறார். பெருமாள் சில்பம் பண்ணார் அப்படின்னு அங்கே சொல்கிறார். சம்ஸ்காரந்தான் சில்பத்தை எல்லாம் உண்டாக்கித்து அப்படின்னு சொல்லியிருக்கார். இங்கே தானே அப்படின்னு சொன்னது காரணம் என்ன கேட்டால், இது மொத்தத்தையும் நாடகத்தில் அமைக்கிறவர் சுவாமி தேசியம் தானே. பெருமாள் பண்ணார் அப்படிங்கிறதையும் சம்ஸ்காரம் பண்ணித்து அப்படிங்கிறதையும் இது எல்லாத்தையும் சேர்த்து நாடகத்தில் அமைக்கிறவர் சுவாமியானபடினால அவரே தான் சில்பி. உண்மையில் அவர் தான் நமக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடியவர். அவர் தான் இத்தனை ரூபங்களையெல்லாம் நமக்கு காமிச்சக்கூடாது. கோபால விஷயத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20 ரூபங்கள் கிருஷ்ணனுடைய ரூபங்கள் கோபாலமிஷன் நமக்கு காமிச்சு கொடுக்காரு. ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒரு ரூபம் இருக்கு. அதனால இதுல இன்னொருத்தரெல்லாம் சொல்றத காட்டிலும் இந்த சில்பின்னு சுவாமியை சொல்றதுதான் உச்சிதம், தேசிகனை சொல்றதுதான் உச்சிதம். அதனால இந்த திருநாமத்தை தேசிகன் விஷயமாவே அமைக்கிறார். சுசில்பஜித கீல்வான தைத்திய சில்ப சமத்கிருதிஹி அப்படின்னு. தேவசில்பியோ அசுர சில்பியோ அவெல்லாம் இந்த மாதிரி பகவத் ரூபத்தை அழகா வரைய முடியுமா? அதுவும் மனசுல வரைய முடியுமா? ஏதோ வெளியில கட்டடம் கட்டுவாளா இருக்கும், அவ்வளவுதானே முடியும். மனசுக்குள்ள ஒரு சில்பத்தை அழகா வரைஞ்சு கொடுக்கணும், அவளால முடியுமான்னா அது யாரால முடியும் அப்படின்னா, ஒன்னும் அந்த சர்வேஸ்வரனால முடியும், இல்ல சுவாமி தேசிகனால முடியும், வேற யாராலையும் முடியாது. அதனால அந்த பெருமாள் தான் இப்ப தேசிகனா வந்து நமக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறபடினால, தேவசில்பியும் அசுர சில்பியும் ஜெயிச்சவர் சுவாமி தேசிகன்தான், அவனால்தான் இந்த சில்பத்தை நம்ம மனசுல எழுதி வைக்க முடியும் அப்படிங்கிறது தெரிகிறது. ஈக்ஷா தியான சம்ஸ்பர்ஷ பிரமுகை போஷையன் பிரஜாக மத்ய கூர்ம விகங்காது விக்கிரக பிரேட்சதே பிரபுகு அப்படின்னு தசாவதாரத்தினுடைய உள்ளர்த்தத்தையும் சாதிக்கிறார். மீனானது தான் கண்ணினால பார்க்கிறபடினாலேயே தன் குஞ்ச ரட்சிக்கும், ஆமையானது சிந்தனத்தினாலேயே ரட்சிக்குமா, பறவைகள்லாம் வந்து ஒரு ஆகாரத்தை கொண்டு வந்து தன் குஞ்சுக்கு ஊட்டும் இப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம். மீன் வந்து ஒரு இடத்துல நிற்காது, மீன் எப்படி ஆகாரத்தை கொண்டு வந்து குஞ்சுக்கு எப்படி கொடுக்கும்? அப்படி பெரிய சமுத்திரத்தில் அலை அடிக்கும் போது மீன் இப்படி அப்படியும் போயிட்டே தான் இருக்கும், ஸ்திரமாக நிற்க முடியாது. அப்படின்னு கேட்டான்னா மீனுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், அது ஈக்ஷணம் பண்ணால் போகும், பார்த்தாலே போருமா. ஆகாரங்கள்லாம் மீனுடைய வாய்க்குள்ளே தானாக போகும், செதில்கள் வழியாக வெளியில் வரவும் வரும். ஜலங்கள் எல்லாம் மீனுடைய உடல் அமைப்புங்கிறது அப்படி. அதனால் மீன்குட்டிக்கு நீஞ்ச கற்றுக் கொடுக்குறோமா அப்படின்னு கேட்பாழியோ, நமக்கு தான் நீச்சல் கற்றுக் கொடுக்கணும், மீன்குட்டிக்கு கற்றுக் கொடுக்க வேண்டாம். அது மாதிரி ஆகாரத்தை சாப்பிட்ணும் அப்படிங்கிறது அதெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டாம். பொதுவாகவே அந்தந்த ஜந்துக்கு தேவையானது அது இது இருக்கும். மனுஷ குழந்தை கூட பிறக்கும் போது நீ இப்படி ஆகாரத்தை நீ இப்படி சாப்பிட்ணும் அப்படிலாம் கற்றுக் கொடுக்க வேண்டாம். சின்ன குழந்தை கூட கையில் எடுத்து வயலில் போட்டுக்கிறது, அது பாட்டுக்கு கொஞ்சம் கை அசைய ஆரம்பிச்சு தன கையில் கிடைக்கிற வஸ்து எடுத்து வயலில் போட்டுக்கிறது, அதுக்கு யாரும் சொல்லி கொடுத்தா கையில் எடுத்தா இப்படி மடக்கி வாயில் போட்டுக்கணும் அப்படின்னு. அதுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் தானாக தெரிஞ்சிடும், இது பகவானுடைய ஒரு சிருஷ்டி. அதில் மீனானது பார்த்தாலே போடுவான், தன் குஞ்சை பார்த்துட்டே இருந்தால் போடுவான், வேற ஒன்றும் பண்ணாதான். இதை காட்டில் வேடிக்கை ஆமை. ஆமை என்ன பண்ணுன்னா, ஆமை அந்த குட்டி ஆமை வந்த உடனே இது அடிச்சுன்னு போயிடும் அலையில் எங்கேயாவது. அம்மா ஒரு இடத்துல இருக்கும், குட்டி வேற ஒரு இடத்துல இருக்கும், அலையில் அடித்து எங்கேயோ ஒரு கடல் அலையில் ஏதோ ஒரு இடத்துல அடிச்சுன்னு எங்கேயோ ஒரு இடத்துல இதுவும் அதுவும் வேறு இடத்துக்கு போயிடும்.
ரொம்ப தூரம் போயிடும். ரொம்ப தூரம்னா ஆமையினுடைய திருஷ்டியில ரொம்ப தூரம். ஆமைங்கிறது ரொம்ப மெதுவா நடக்கக்கூடியதான அப்படின்னால இது அம்மா இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு அதுக்கே 2 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த தூரத்துக்கு போயிடும். ஆனால் ஆமையெல்லாம் தீர்க்க காலம் வாழக்கூடியது. அந்த அம்மாவானது அங்கிருந்து தன் குஞ்சை நினைச்சுக்குமா, நினைச்சிருந்தாலே அதுக்கு போருமா, அதுக்கு போஷணம் அதுதான். அதனால மீனானது எப்படி பார்வையினாலேயே ரட்சிக்கிறதோ, ஆமையானது எப்படி சங்கல்பத்தினாலே ரட்சிக்கிறதோ, நினைக்கிற தியானத்தினாலேயே ரட்சிக்கிறதோ, அந்த மாதிரி பகவான் நானும் கடாட்சத்தினாலேயே ரட்சிப்பேன், நானும் சங்கல்பத்தினாலேயே ரட்சிப்பேன் அப்படிலாம் நமக்கு காமிக்கிறதுக்காக அந்தந்த ரூபத்தை பகவான் எடுக்கிறான். சம்ஸ்பர்ச பறவைகள்லாம் சிறகுகளால் அணைச்சுட்டே ரட்சிக்கும், வேற ஒன்றும் வேண்டாம். அந்த மாதிரி பகவான் என்ன பண்ணுறா, பக்ஷி ரூபம் எடுத்தான்னா ஹம்சாவதாரங்கள்லாம் நான் சம்ஸ்பர்சத்தினாலேயே ரட்சிப்பேன் அப்படின்லாம் காமிக்கிறான். இப்படி அதனுடைய உள்ள அர்த்தங்களே இல்லாமல் சுவாமி தேசிகன் வந்து அழகாக எடுத்து சொல்லியிருக்கார். இங்கே ஸ்வசில்பஜித கீர்வான தைத்திய சில்ப சமத்கிருதி ஹீங்கிற திருநாமத்தில் தேசியனே உயர்ந்த சிற்பியான சொன்னதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. இது ஒரு காரணம். இப்போ நம்ம மனசில் இந்த ரூபங்களையெல்லாம் வரைஞ்சவர் அப்படின்னு ஒன்று. இன்னொரு காரணம் என்ன கேட்டால், சுவாமி தேசிகனே உத்தமமான சிற்பியாக இருக்கார் அப்படின்னு அவருடைய சரித்திரத்திலே ஒரு சம்பவம் இருக்கு. ஹைக்ரீவனுடைய அனுகிரகத்தினாலே சர்வதந்திர சுதந்திரராக இருந்தார் சுவாமி தேசிகன். எல்லா தந்திரமும் அவர் கையில் இருந்துங்கிறத கேள்விப்பட்டு ஒரு சிற்பியானவன், சிற்ப தந்திரம் உமக்கு தெரியுமா, சிற்பசாஸ்திரம் படிச்சிருக்கிறா, ஒரு சிற்பம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சவால் சொன்னான். அவளுக்குள்ள போட்டி ஏற்பாடாச்சு. அப்படியானா உம்முடைய சிற்பத்தையே நீர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டான். அது பெரிய கஷ்டம். இன்னொருத்தரை பண்ணணும் அப்படின்னா அவளை பார்த்து பண்ண முடியும். அதாவது மாடல்னு ஒன்று இருக்கணும் இல்லையா முன்னாடி, அந்த மாடல் வச்சுட்டு தானே பண்ணணும். தன்னை தானே பண்ணணும் அப்படின்னா தன் முகத்தை தான் பார்க்க முடியாது. அப்போ தன்னுடைய சிற்பத்தை தான் எப்படி பண்ண முடியும்? அதனால இப்படி ஒரு சவாலை கொடுத்துட்டான். அவன் முடிஞ்சால் உம்முடைய சிற்பத்தை நீர் பண்ணும் அப்படின்னா, நானும் உம்முடைய சிற்பத்தை பண்ணுறேன் அப்படிங்கிறான். வேணும்னா என்னால் பண்ண முடிஞ்சது உம்மால் பண்ண முடியுமா, நான் உம்முடைய சிற்பத்தை பண்ணுறேன், நீர் உம்முடைய சிற்பத்தை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், அதனால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் தன்னுடைய திருக்கைகள்னாலேயே தன்னுடைய சிற்பத்தையே அழகாக பண்ணி அமர்ந்திருந்த வீட்டிலிருந்த திருக்கோலத்தில் உபதேச மித்திரையோட சிற்பத்தை பண்ணி பீட்டத்தை பண்ணி அந்த பீட்டத்தில் அந்த சிற்பத்தை சேர்த்து வைக்கிறார். அவன் என்ன பண்ணால், அவன் பீட்டத்தில் அந்த சிற்பத்தை சேர்த்து வைக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு இடத்துல அது சேரலை. அது சேரலையே, இந்த இடத்துல கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளி எடுத்து அந்த இடத்துல தட்டினானான். அந்த இடத்துல ரத்தம் வந்துருச்சு. அதை பார்த்து பயந்து போனா அவன், ஐயோ நான் வெறும் சிற்பம் தான் நினைச்சேன், ஆனா இதுல உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, இது சைத்தன்யம் எப்படி வந்தது இதுக்குள்ள, அதிஷ்டானம் பண்றாரா இவர், என்ன பண்ணார் இவர் தெரியலேன்னு சொல்லிட்டு பயந்து போய் கீழே விழுந்து சேவிச்சு, நான் ஏதோ நாங்கெல்லாம் பண்ற பொம்மை மாதிரி நீ ஒரு பொம்மை பண்றீர் அப்படின்னு நினைச்சேன். நீர் வந்து தேவ சிற்பி அசுர சிற்பி எல்லாம் ஜெயிச்ச சிற்பி, நீர் சாதாரணமான எங்களை போல சிற்பி கிடையாது, நீர் உங்ககிட்ட ஏதோ தெய்வாம்சங்கள்லாம் நிறையா இருக்கு, இல்லாட்டா ஒரு சிற்பத்துக்கு உயிர் கொடுக்க முடியாது உமால, எங்களால் கொடுக்க முடியலையேன்னு கேள்வி வந்து சேவிச்சுட்டு போனான்றது. அப்படி சுவாமி தேசிகன் தன் திருக்கைகள்னாலே பண்ண சிற்பம் தான் இன்னைக்கும் திருவேந்திபுரத்தில் பெருமாள் சன்னதியில் தேசிகனாக சேவை சாதிக்கிறார். ஆச்சரியமான ஒரு சிற்பத்தில் சுவாமி தேசிகனே பண்ண சிற்பத்தில் நம்ம தேசிகனே சேவிக்கிறோம். தமருகந்த திருமேனி தாமுகந்த திருவேணி அப்படின்லாம் பகவத் ராமானுஜர் விஷயத்தில் நம்ம பார்க்குற மாதிரி தாமே ஆன திருவேணியாக தானே அந்த திருவேணியிலே வந்திருக்கார் சுவாமி தேசிகன். இங்கே அதையும் மனசில் வச்சுட்டு சிற்பின்னா சுவாமி தேசிகனை சொல்கிறது தான் பொருந்தும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுட்டு இந்த திருநாமம் வந்திருக்கு. தேசிகனே சிற்பியாக சொல்கிற திருநாமம் ஸ்வசில்பஜித கீர்வான தைத்திய சில்ப சமத்கிருதி. அடுத்த திருநாமம் சமாதி சாதகஸ்தான சுபாசிரய நிரூபகா. ஜானத்தை சாதிக்கக்கூடிய இருப்பிடங்களையும் சுப ஆசிரயத்தையும் நிரூபணம் செய்ய வல்லவர் என்ன அர்த்தம்? இந்த விஷயம் நாடகத்தில் 6வது அங்கத்தில் இருக்கு. விவேக மகாராஜன் பகவான தியானம் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் எது அப்படின்னு தேடிட்டு போகிறான். தேரில் ஏறி இப்படி எந்த இடத்துல தியானம் பண்ணலாம் அப்படின்னு போறதா இருக்கு. தேர் அப்படின்னா மனோரதம் அப்படிங்கிற தேர்ல ஏறி
தர்க்கம் என்கிற சாரதியோட இவன் போறானா சஞ்சரிக்கிறானா. அவனை மனோரசத்துல மனோரசம்னா ஆசையன் அர்த்தம். ஆசையன்னு தேர்ல ஏறிக்கிறான், பல இடத்த பாக்குறான். தர்க்கம் தான் சாரதி, சாரதி தான் ஆயிடுச்சுன்னு போறான். இந்த இடம் சரியா இருக்குமா, இந்த இடம் சரியா இருக்குமா, ஒன்னும் ஆராய்ஞ்சு பாக்குறது தான் தர்க்கம். அப்படி தர்க்கம்ங்கிற சாரதி தேரை ஓட்ட விவேக மகாராஜன் தேர்ல ஏறி பல இடங்களை பாக்குறானா, எது தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடம் அப்படின்னு. இதுவும் ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா சுவாமி தேசிகன் இந்த அங்கத்துல அழகா ஒரு காரியம் பண்ணியிருக்க. அப்படி பல இடத்த பாக்குறவன் ஒவ்வொரு இடமா பார்த்துன்னு போகும்போது நிறைய திவ்ய தேசங்கள்லாம் இருக்கு. அந்த திவ்ய தேசங்கள்லாம் அப்படியே மங்களாசாசனம் பண்றார் சுவாமி தேசிகன். இவா மூலமாக கைலாசமலையிலேருந்து ஆரம்பம். இந்த கைலாசமலை அப்படிங்கிறது பரமசிவனுடைய இருப்பிடம். முதல்ல அதை பார்க்கறா. அதுக்கப்புறம் கந்தமாதன பர்வதம் இருக்கு இமயமலையில. கந்தமாத பர்வதம் ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய இடம். அதை பார்த்துனே இப்படியே நேர பாரத வருஷத்துக்குள்ள வரும்போது பல திவ்ய தேசங்கள்லாம் அவனுடைய கண்ணில் படுறது. ஒன்று ஒன்றிலே இருக்கிற பெருமாளையெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போறார் விவேக மகாராஜர். அங்கங்க பல ஸ்தோத்திரங்கள். ஆனா அது வந்து தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடமா இல்லை. ஏன்னா அந்த கலி காலத்துல திவ்ய தேசங்கள்லாம் எத்தனையோ தோஷங்கள்லாம் வந்துடுறது. பெரிய பெரிய திவ்ய தேசங்கள்லாம் கூட எத்தனையோ தோஷங்கள் இருக்கக்கூடிய இடமா ஆயிடுறது. அதனால இப்படி ஒன்னு ஒன்னா பார்த்துட்டே போறார் அப்படின்னு இந்த நாடகத்தை வரும். இங்க சுவாமி தேசிகன் மங்களாசனம் பண்ண தேசங்கள்னு பார்த்தா முதல்ல கைலாசமலை கந்தமாதனம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அயோத்தியா, மதுரா, சாலக்கிராம க்ஷேத்திரம், வாராணசி, திருநாராயணபுரம், திருவனந்தபுரம், ஆழ்வார் திருநகரி, இப்படி பல திவ்ய தேசங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து அப்படியே சோழ தேசத்துக்கு வந்து காஞ்சிபுரம் க்ஷேத்திரம், திருமலை, இதெல்லாம் மங்களாசாசனம் பண்ணுற எல்லாம். ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு மங்களாசாசனம் தான் தேக யாத்திரைங்கிற மாதிரி, இவனுக்கு இதே தான் யாத்திரை, இதே தான் பொழுதுபோக்கு. அதை சுவாமி தேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக இந்த இடத்துல நடத்துறார். ஸ்தோத்திரங்கள்லாம் அந்தந்த திவ்ய தேசத்துல அந்தந்த பெருமான பத்தி தான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஆனால் இங்க சுவாமி மனோரசம் அப்படிங்கிற தேர்ல ஏறி போறாங்க அப்படின்னா தேசிகனே தன்னுடைய மனோரசத்தை ஏறி இப்படி பல திவ்ய தேசங்கள்லாம் போய் சஞ்சரிச்சு பல க்ஷேத்திரங்களை மங்களாசாசனம் பண்றார் அப்படிங்கிறது நமக்கு பெரிய பாக்கியம். திருவனந்தபுரம் முதலான க்ஷேத்திரங்களை எல்லாம் சுவாமி தேசியன் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது இந்த சங்கல்ப சூரியோதயம் மூலம் நமக்கு தெரியுது. அவர் மங்களாசாசனம் பண்ண ஸ்லோகமும் இருக்கு. அதை இந்த ஊரில் இருக்கிறவர்கள் சொல்ற வழக்கம். பத்மநாபன் சந்நிதியிலேயே கூட அந்த ஸ்லோகத்தை பெருமாளே கேட்கிற. அதே மாதிரி அயோத்தியா, மதுரா முதலானதான பெருமாளுடைய அவதார க்ஷேத்திரங்கள். அதனால அங்க இருக்கக்கூடிய விசேஷங்கள் மொத்தத்தையும் எல்லாத்தையும் சொல்லி சாலக்கிராம க்ஷேத்திரத்துல ஸ்ரீ ஹரி க்ஷேத்திரமே தத்து அப்படின்னு ஹரிக்ஷேத்திரம் அப்படின்னு அது விசேஷமா சொல்ற. அங்கே வாராணசி க்ஷேத்திரத்துக்கு அடுத்துக்கு வர்றார். வாராணசி க்ஷேத்திரங்கிறது திவ்ய தேசம் இல்லை, எத்தனையோ தேசங்களுக்கு அது சிலது திவ்ய தேசம்னா நம்ம கணக்கில் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணதை திவ்ய தேசம்னு சொல்லிட்டு இருக்கோம். அது இல்லாமல் புராண பிரசித்தங்களான அபிமான க்ஷேத்திரங்களான எத்தனையோ க்ஷேத்திரங்கள் இருக்கு. ஸ்ரீமுஷ்டம் மன்னார்குடியும் முதலான க்ஷேத்திரங்கள்லாம் திவ்ய தேசம் இல்லை அப்படின்னு சொல்லுவா. திவ்ய தேசம் இல்லை அப்படின்னா நல்ல ஊர் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. திவ்யமான தேசம்தான், ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணலை அப்படிங்கிறத மாத்திரம் வச்சுட்டு திவ்ய தேசம் இல்லை அப்படின்னு பொதுவாக சொல்லுவா. கேரள தேசத்திலையும் குருவாயூர் அப்படிங்கிறதும் வர்க்கலா ஜனார்தன க்ஷேத்திரம் அப்படிங்கிறதும் இதெல்லாம் புராணத்தில் பிரசித்தமாக இருக்கு. அதனால அது இல்லாமல் திவ்ய க்ஷேத்திரம் தான், ஆழ்வார் பாடலைங்கிற ஒரு குறை மட்டும்தான். அதே மாதிரி பார்த்தோம்னா காசி க்ஷேத்திரமான வாராணசி அப்படிங்கிறது முக்கியமானது. அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, ஹெவந்திகா, புரி, துவாரவதி, தெய்வ சத்தைதா முக்திதாயக்காக அப்படின்னு முக்தி க்ஷேத்திரமா காசியை எடுத்திருக்கார். மோட்சம் கிடைக்குமா காசியில? என்ன பெருமாள் இருக்கார், யார் மோட்சம் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டா, இக புருஷம் அஜானதம் புராணம் நியதி வசேன நிமீலதம் தயாளுஹு உபதிஷதி பதி ஸ்வயம் பசூனாம் உபநிஷதாமபி தூரகம் ரகசியம்.
இந்த வாரணாசி கஷேத்திரத்துல பரமசிவன் இருக்கார். அந்த கஷேத்திரத்துல வந்து யார் அங்க மரணம் அடைகிறாளோ அவளை தானே இழுத்து தன் மடியில போட்டு வச்சுட்டு ராம தாரக மந்திரத்தை அவளுக்கு காதுல உபதேசம் பண்ணி அவளை மோட்சத்துக்கு அனுப்புறான். ஏதோ அவ காசியில போன காசி மரணான் முக்திகின் பிரசித்தம், காசியில மரணம் அடைஞ்சா நல்லது அப்படின்னு. என்ன நல்லது அப்படின்னா இதுதான் அந்த புராணத்துல இதுதான் சொல்லியிருக்கு. அங்க இருக்கிற ஜனங்களும் இப்ப அதுதான் நம்பின்னு இருக்கான். அவன் ஒண்ணும் பண்ணாட்டா கூட காசியில நம்ம ஊர்ல வந்து மரணம் அடைஞ்சான் அப்படிங்கறதே காரணமா வச்சிருந்து பரமசிவன் ரொம்ப கருணையோடு கூட அந்த செத்து போன பிணத்தை கூட எடுத்து தம் மடியில போட்டுக்கிறான். மூத்துண்டு அவளுக்கு ஞானத்தை கொடுத்து ராமநாமத்தை காதல ஓதி நல்ல கதிக்கு அனுப்புறார் அப்படின்னு. உபதி சதி பதி ஸ்வயம் பசு நாம் பசுபத்தின் பேர் சென்ற கருள்யம். அதனால அவர் உபநிஷதாம் அப்பி தூரகம் ரகசியம் கருணையோடு கூட உபனிஷத்துல இருக்கக்கூடிய ரகசியத்தை உபதேசம் பண்றார். சரி, அந்த காசிய ரொம்ப சிரேஷ்டமா அப்படி இருக்கும்போது ஏன் அத்தனை ஆதரிக்கல அப்படின்னா, சாகாசீதி நசாகசீதி புவிசா அயோத்தியேதி நாத்யாசதே சாவந்தீதி நகல்மஷாதவதி சா காஞ்சீதி நோதஞ்சதி. காசியா என்ன, அயோத்தியா என்ன, அவந்தியா இருந்தா என்ன, காஞ்சியா இருந்தா என்ன, மதுராவா இருந்தா என்ன, எதுவா இருந்தா என்ன, நமக்கு தேவை என்ன கேட்டா, பாகவதர்கள் இருக்கிற இடம் உத்தமமான இடம், பகவான் இருக்கானாங்கிறது கூட ரெண்டாவது பட்சம்தான். நல்ல பரம ஏகாந்திகளான பாகவதர்கள் இருந்தான்னா அது நமக்கு ரொம்ப பிடிக்கும். தத்தே சா மதுரே தினோத்த மதுராம் நான்யாபி மான்யாபுரி யாவைகுண்ட கதா சுதா ரசபுஜாம் ரோச்சேதனோ சேதசே. பாகவதர்கள் உகக்காத இடம் ஏதாவது இருந்தான்னா அது எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதா முக்கியம் அப்படிங்கிற. இப்படி காசி கஷேத்திரத்தை பத்தியும் அங்க இருக்கக்கூடிய விசேஷத்தை பத்தியும் அழகா சொல்லி, அதே மாதிரி கிரமேண வந்து தெற்கு பக்கம் வந்து அங்கேயும் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களை எல்லாம் சொல்ற ஆழ்வார மங்கள சாசனம் பண்ற. திருவனந்தபுரத்துல நாகம் நாப்பிச்ச மத்சுதான்னு ஆரம்பிச்சு பத்மநாபன் விஷயமான ஸ்தோத்திரம், சேத்தே பன்னக சார்வபௌம செய்யனே ஸ்ரீ பத்மநாபா ஸ்ரீயா அப்படிங்கிற நம்மாழ்வாரையும் மங்களாசாசனம் பண்ற. நல சேது அத மங்களாசாசனம் பண்ற. அக்ரே பஷ்ய விருஷாச்சலம், முன்னாடி நேர பாரு, இந்த மலை இருக்குன்னு. திருமாலின் ஜோலை மலை, திருமலை மாதிரி இந்த திருமாலின் ஜோலமலை, அழ்வார் திருமாலின் ஜோலமலையும் திருமலை அப்படிங்கிற ஸ்ரீரங்கத்தினுடைய மங்களாசாசனம். ரங்கராஜன் கிட்ட நான் உனக்கு நித்திய கைங்கரியம் பண்ணணுமே என்று பிரார்த்திச்சுண்டு, திரத சிகரிசியும் சத்மவான் பத்மயோனே அப்படின்னு காஞ்சிபுரத்துக்கு வந்து கடைசியில முடிக்கும் போது திருமலையில வந்து முடிக்கிறார். ஸ்ரீரங்கம் விருஷபாச்சல கரிகிரி திருஷ்டானி தேவத்வயா திவ்யந்தி திரவிடேஸ்வமீச கதிசித் தேசா பிரஜேசார்ச்சிதா. பல க்ஷேத்திரங்கள் பார்த்தோம், ஸ்ரீரங்கம் பார்த்தோம், திருமலை பார்த்தோம், காஞ்சிபுரம் பார்த்தோம், நீ எத்தனையோ க்ஷேத்திரங்கள்லாம் பார்த்தோமே அப்படின்னு அந்த தேரோட்டி எடுத்து சொல்ற விவேக மகாராஜன் கிட்ட. ஆமாம்பா, எத்தனை க்ஷேத்திரங்கள் இருந்தா என்ன, நல்ல பாகவதன் இருக்கக்கூடிய இடம் எதுவோ அதுதான் வசத்தி. நெகிஹீத இந்திரிய கிராமஹா எத்திர எத்திர வசேன் நரஹா தத்திர தத்திர குருக்ஷேத்திரம் நைமிஷம் புஷ்கனா நிஜா. ஒருத்தன் இந்திரியங்களெல்லாம் கட்டுக்கு கொண்டு வந்து பகவத் ஆராசனத்தை நடத்துறவனாக ஒரு க்ஷேத்திரத்தை வந்து நின்றுட்டான்னா அந்த க்ஷேத்திரம்தான் ஸ்ரீரங்கம், அதுதான் காஞ்சிபுரம், அதுதான் திருமலை. அதனால இவ்வளோ தேடி அடைய வேண்டிய அவசியமே இல்லை, மனசு அடக்கம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு இந்த ஒரு ரகசியத்தையும் அழகா எடுத்து சொல்றார். கங்கா சேது சரஸ்வதி ரவிசுதா கோதாவரி நர்மதா துங்கா சோன மருத்ருதா பிரபிருதி தீர்த்தைரலம் பிரார்த்தித்தை நித்யாசன்னம் அசேஷ பாபசமனம் நிஸ்ரேயச பிராபகம் கிரீஷ்டே சீதமிவ க்ரதம் பகுகுணம் பிரம்ம பிரவிஷ்டோ முனிஹி. கங்கா நதி, சேதுங்கிற சமுத்திரம், சரஸ்வதி நதி, ரவிசுதாங்கிற யமுனா நதி, கோதாவரி, நர்மதா, துங்கபத்ரா,
சோனா அப்படின்னு இருக்கக்கூடிய நதி, மருத்துர்தானா காவேரி இருக்கக்கூடிய இந்த நதி, பிரபிருத்திவிஹி தீர்த்தைதலம் பிரார்த்திதைஹி, இந்த மாதிரி எத்தனையோ தீர்த்தங்கள், புண்ணிய தீர்த்தங்கள் அதெல்லாம் இருக்கட்டும், புண்ணிய தீர்த்தங்கள்லாம் இருக்கட்டும். நான் ஸ்நானம் பண்ற புண்ணிய தீர்த்தம் என்ன கேட்டேன்னா, பிரம்ம பிரவிஷ்டோ முனிஹி, சாட்சாத் பகவானே தான் புண்ணிய தீர்த்தம், பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் தான் புண்ணிய தீர்த்தம், அதே நம்ம சகல பாபங்களையும் போக்கும். நித்யாசன்னம் எப்பவுமே பக்கத்துல இருக்கும். அசேஷ பாப சமனம் நிஸ்ரேயச பிராபகம் கிரீஷ்மே சீதமிவ கிரதம், வெயில் காலத்துல குளிர்ச்சியான ஒரு தீர்த்தத்துல இறங்கி குளிச்சா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அந்த மாதிரி சம்சார தாபம் இருக்கச்ச அந்த பகவானுடைய திருமேனியை சேவிச்சாலே அதுவே பரம ஆனந்தமா இருக்கும். சம்சார தாபங்களை எல்லாம் போக்கடிக்கும், கோயில போய் பெருமாளை சேவிச்சா போதும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு பகவானுடைய சுபாசிரியத்தை நிர்தாரணம் பண்ற. இந்த திருநாமத்திலையும் என்ன இருக்குங்கிறதா, சமாதி சாதகஸ்தான சுபாசிரய நிரூபகா அப்படின்றது. யோகம் பண்றதுக்கான ஏற்ற இடம் எது என்று தேடி போறார். பல திவ்ய தேசங்கள் எல்லாம் பார்த்து கடைசியில திருமலையை சொல்லி முடிக்கிறபடினால திருமலைதான் சுவாமி தேசியன் உகந்த கஷேத்திரம் அப்படின்னு சில பெரியவா சொல்ற வழக்கம். தேசியன் என்ன சொல்றார் அப்படின்னா, இத்தனை கஷேத்திரங்கள்லாம் இருக்கு, ஆனா பாகவதர்கள் இருக்கிற கஷேத்திரம் தான் உகந்த கஷேத்திரம், மனசுக்கு பிடிச்ச கஷேத்திரம் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்ல, இவன் ஸ்வயம் சுத்தனா இருந்து பகவத் ஆராதனம் பண்ணிட்டு ஒரு பாகவதன் இருந்தான்னா அது இவனாவே இருக்கட்டும், அவன் எந்த கஷேத்திரத்தில் இருக்கானோ அதுதான் வசதியான கஷேத்திரம் அப்படின்னார். அது மட்டும் இல்ல, எத்தனை கஷேத்திரத்துல போய் அங்க இருக்கிற புண்ணிய தீர்த்தங்கள்லாம் போய் நாம ஸ்நானம் பண்ணாலும் அதெல்லாம் காட்டிலும் சிரேஷ்டமானது எதுன்னு கேட்டான்னா, பகவானுடைய திருமேனி அப்படின்னு திவ்யமங்கல விக்கிரகத்துல அந்த புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணணும், அதுல அமிழணும் மனசினாலே. அதனால மனசினாலே பகவான் திருமேனியில அமிழ்ந்து நிற்கிறது இருக்கொள்ளியோ, அதுதான் உத்தமமானது, அதுதான் நமக்கு பரம ஆனந்தமானது, சம்சார தாபத்தை எல்லாம் போக்கரிக்கக்கூடியது அப்படின்னு இந்த மாதிரியான சார்பான விஷயங்களிலும் இந்த இடத்துல சாதிக்கிறார். திருநாமத்துல சொல்லச்ச சமாதி சாதகஸ்தானம் சுபாசிரயம் இது ரெண்டையும் நிரூபணம் பண்றார் அப்படின்னு வந்திருக்கு. இடம் எது அப்படிங்கறத சொன்னார், சுபாசிரியம்னா பெருமாளுடைய திருமேனி அப்படிங்கறத சொன்னார், ரெண்டையும் சொன்னார். சுபாசிரியம் அப்படின்னா சுபம் ஆசிரியம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கணும். சுபமாயும் ஆசிரியமாயும் இருக்கிறதுக்கு சுபாசிரியம் பெயர். ஆசிரியம் அப்படின்னா மனசால தியானம் பண்ணும்படியாக, மனசுக்கு பிடி கொடுத்து இருக்கும்படியாக இருக்கிறதுக்கு ஆசிரியம் அப்படின்னு பெயர். அதாவது பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபமானது ஆசிரியமாக ஆகாதுங்கிறார். பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபமானது சத்தியஸ்வரூபம், ஞானஸ்வரூபம், அனந்தஸ்வரூபம், ஆனந்தஸ்வரூபம், அமலஸ்வரூபம், இப்படி எல்லாம் உபனிஷத்து சொல்லியிருக்கு. இப்படி எல்லாம் ஆத்மஸ்வரூபம் இருக்கிறத நாம தெரிஞ்சுட்டா கூட அதை மனசுல வச்சு தியானம் பண்ண முடியாது. ஏன்னா வாயால சொன்னா புரியுறதே தவிர, சத்தியஸ்வரூபம் ஞானஸ்வரூபம் ஆனந்தஸ்வரூபம் அமலஸ்வரூபம் சொன்னா புரியுறதே தவிர, மனசுல அதை ஸ்திரமா நிறுத்தி வச்சு தியானம் பண்ண முடியல. ஸ்திரமா நிறுத்தி வச்சு தியானம் பண்ணணும்னா பெருமாளுடைய திருமேனி தான் ஸ்திரமா நிறுத்தி வச்சு தியானம் பண்ண முடியும். அதனால அதுதான் ஆசிரியம், மனசுக்கு பிடி கொடுத்து நிற்கக்கூடியது. எம்பெருமானுடைய திவ்ய ரூபத்தை நம்ம மனசில் வச்சு தியானம் பண்ணலாம். அதனால அது ஆசிரியமாயும் இருக்கு, சுபமாயும் இருக்கு. சுபம்னா என்ன கேட்டா மோட்சத்தை கொடுக்குறது நமக்கு. அந்த திருமேனி தியானம் பண்ணணுங்கண்டா, இப்ப லோகத்துல கூட எத்தனையோ பேருடைய உடம்பெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஆசிரியமா இருக்கு. இந்த விஷயத்தையே நினைச்சுக்கோ அப்படின்னா அதையே நினைச்சுட்டு இருக்கலாம், ஆனா அதெல்லாம் சுபம் கிடையாது, அதெல்லாம் பாபத்தை வளர்க்கும். புண்ணியத்தை வளர்க்கணும், மோட்சத்தை கொடுக்கணும், ஆசிரியமாயும் இருக்கணும் அப்படின்னா பெருமாளுடைய திருமேனி. சுருக்கமா சொன்னா பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபமானது சுபம் தான், நல்லதுதான், ஆனா ஆசிரியமா இருக்காது, மனசுக்கு பிடி கொடுக்காது. லோகத்துல இருக்க மனுஷருடைய சரீரங்கள்லாம் ஆசிரியம் தான், மனசுல வேணா வச்சு தியானம் பண்ணலாம், ஆனா சுபம் கிடையாது, அதனால ஒரு நல்லதும் கிடையாது. சுபமாயும் ஆசிரியமாயும் ரெண்டுமா இருக்கக்கூடியதுன்னு கேட்டானா பெருமாளுடைய திருமேனி மட்டும்தான். அப்படிப்பட்ட பெருமாளுடைய திருமேனிக்கு இருக்கக்கூடிய பெருமையும் இந்த இடத்துல தேசியன் சொல்றக்கு அப்படின்னால, சுபாசிரய நிரூபகா, சமாதி சாதக ஸ்தானத்தையும் சுபாசிரயத்தையும் நிரூபணம் பண்ணவர் என்று சொன்னார். அடுத்த திருநாமம் ஆத்மா அனாத்ம, 74வது திருநாமம் அனாத்ம குண காமாதி நிராசாதி பிரகாரவித். இப்போ நாடகத்துல 8வது அங்கம், இதுல ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. ஆத்ம குணங்களுக்கும் அனாத்ம குணங்களுக்கும் நடுவில் நடக்கிற யுத்தம். ஆத்ம குணங்கள் அப்படின்னா ஆத்ம ஞானத்தை கொடுக்கிற குணங்களுக்கு ஆத்ம குணங்கள் பெயர்.
பகவத்கீதையில கண்ணன் சொல்றார். அதுக்கு நேரெதிரா இருக்கிறது அனாத்ம குணம் அப்படின்னு பெயர். இந்த 8வது அங்கத்துல விவேக மகாராஜன் அப்படின்னு மகாராஜனானவன் 100 ராஜாவை ஜெயிக்கிறான். மகாமோகன் பெயர் 100 ராஜாவுக்கு, எதிர்கட்சி ராஜாவுக்கு மகாமோகன் பெயர். மோகம்னா அஜ்ஞானம். அவனை இவன் ஜெயிக்கிறான். அதாவது விவேகன் வந்து ஒரு பிரதிஜை பண்றான், தென் திசையில இருக்கிற எல்லா தேசங்களையுமே எனக்கு சொந்தமாக்கணும், அப்படி இல்லாட்டானா நான் யுத்தம் பண்ணி உங்களை ஜெயிப்பேன், பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு பிரதிஜை பண்ணி ஒரு சந்தேசம், ஒரு தூது ஒன்று அனுப்புறான். மகாமோகன் இதை வச்சு சமாதானத்துக்கு வரல, நான் யுத்தத்துக்கே வரேன் அப்படின்னு அவன் யுத்தத்துக்கு நேரம் வரான். அப்ப விவேகனுடைய பக்கத்துல நிறைய சைனிகர்கள் நிறைய பேர் இருக்கா, வைராக்கியம் சந்தோஷம் பொறுமை முதலானதெல்லாம் இவன் பக்கம் இருக்கக்கூடியவர்கள். எதிரி பக்கம் இருக்கிறவாள்லாம் காமம் லோபம் கோபம் முதலானவாள்லாம் அந்த பக்கம் இருக்கா. இவாளுக்குள்ள ஒருத்தர் யுத்தம் நடக்கிறது, அதுல மோகம் முதலானதெல்லாம் தோற்று போறது அப்படின்னு இருக்கு. தன்னுடைய சைனிகர்களை வச்சுண்டு 100 சைன்யத்தெல்லாம் இவன் ஜெயிச்சத சுவாமி தேசியம் ரொம்ப அழகா சொல்ற. உதாரணமா காமம் அப்படிங்கிறது வருது, காமம் நம்மள ஆட்கொள்ள துடிக்கிறது. அப்போ வைராக்கியத்தை வச்சுண்டு விவேகன் காமத்தை ஜெயிக்கிறான். இவன் வைராக்கியம் இருந்தா காமம் இருக்காது. கோபம்னு ஒன்று வருது, அது ஜெயிக்க பார்க்கறது. அப்போ விவேக மகாராஜன் பட்சத்திலிருந்து சாந்தி பொறுமை அப்படிங்கிறது போய் அது ஜெயிக்கிறது. லோபம் அப்படின்னு ஒன்று வருது, லோகம்னா பேராசைன்னு அர்த்தம். பேராசை அப்படிங்கிற துர்க்கணம் வரைச்ச அதை ஜெயிக்கிறதுக்கு துஷ்டி, துஷ்டினா கிடைத்ததுல சந்தோஷம், எது கிடைக்கிறதோ அதுல சந்தோஷம், அதை வச்சு அதை ஜெயிக்கிறான். அகங்காரம் அப்படின்னு ஒன்று ஜெயிக்க வரும்போது எதிரி பட்சத்திலிருந்து அதை கொள்றதுக்காக ஆத்ம வித்தியை வருது. அகங்காரம்னா நான் அப்படிங்கிற எண்ணம், ஆத்ம வித்தியை வந்துட்டுனா இந்த நான்கிற அகங்காரம் போயிடும். கடைசியில மோகராஜனை விவேகராஜனை எதிர்கொண்டு ஜெயிக்கிறேன். இப்படி ஆத்ம குணங்களை கொண்டு அனாத்ம குணங்களை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நாடகத்துல பிரதானமான விஷயமே. அது இங்க சொல்லியிருக்கு. இதுக்காக தான் இந்த நாடகமே, இதுக்கு வேண்டிய நாடகத்துல முன்னாடி இருக்கதை இல்லை, அதுக்காக தான் வருது. இந்த திருநாமத்துல அனாத்ம குண காமாதி நிராசாதின்னு ஆதி ஆதி இருக்கு. காமாதினா காமம் முதலே அனாத்ம குணங்கள், காமம் குரோகம் முதலானதெல்லாம். நிராசாதி அப்படின்னா இதையெல்லாம் நிராசம் பண்ணணும், இதெல்லாம் ஒழிக்கணும் மாத்திரம் இல்லை, மறுபடியும் இது வராத மாதிரி பண்ணணும். அதுவும் வருது அடுத்த அங்கத்துல வருது. இந்த இந்த அனாத்ம குணங்கள்லாம் துர்க்குணங்கள்லாம் தோத்துட்டு போயிடும், ஆனா போனப்புறம் மறுபடியும் திரும்பி வந்து நம்மளை வந்து ஆட்கொள்ள துடிக்கும் இதெல்லாம். அப்ப இது மறுபடியும் இது திரும்பி வராம இருக்கிறதுக்கு இதை தடுக்கிறதுக்காக அங்க ஒருத்தர் வர, அவர் தான் விஷ்ணு பக்தின்னு பெயர். விஷ்ணு பக்தி அப்படின்னு ஒண்ணு கூட வந்து கலக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற குணங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சகாயம் ஒன்று கிடைக்கிறது, பெரிய பலம் கிடைக்கிறது. நம்ம மனுஷர் எல்லாருக்குமே ஓரளவு வைராக்கியம் உண்டு. வைராக்கியம் யாருக்கு இல்லைன்னா எல்லாருக்குமே ஓரளவு வைராக்கியம் உண்டு, எல்லாருக்குமே ஓரளவு பொறுமை அப்படிங்கிறது உண்டு, எல்லாருக்குமே ஓரளவு துஷ்டி கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படணுங்கிறது உண்டு, எல்லாருக்குமே ஆத்ம தியானம் அப்படிங்கிறது உண்டு. இந்த நல்ல குணங்களும் எல்லாத்தையும் இருக்கு, துர்க்குணங்களும் இருக்கு. நல்ல குணங்களை வச்சுன்னா துர்க்குணங்களை நம்ம ஜெயிக்கப்படாத பாடு படுறோம். நமக்குள்ளுக்குள்ளேயே ஒரு பெரிய யுத்தம் ஒன்று நடந்துட்டு இருக்கு, அதுதான் இந்த நாடகம் சொல்றது. இதுவா அதுவா இதுவா அதுவா ஒவ்வொரு சமயமே யுத்தம் நடக்கிறது நமக்கு உள்ளுக்குள்ள. வைராக்கியமா இல்ல பணத்தாசையா? பணத்தை ஒருத்தர் கொடுத்தான்னா எனக்கு பணத்தாசையா இப்ப வைராக்கியமா? எப்ப எது ஜெயிக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஒரு சமயம் வைராக்கியம் ஜெயிக்கிறது, ஒரு சமயம் பணத்தாசை அப்படிங்கிறது ஜெயிக்கிறது. ஏன் வைராக்கியத்தால எப்பவுமே ஜெயிக்க முடியல? எப்பவும் ஜெயிக்கிற முடியும், எப்பவுமே வைராக்கியம் ஏன் அதை ஜெயிக்க முடியல? அது மாதிரி கோபம்னு ஒண்ணு இருக்கு, சாந்தி பொறுமைன்னு ஒண்ணு இருக்கு. ஏன் எப்பவுமே பொறுமையால ஜெயிக்க முடியல? சில சமயம் கோபம் தலை எடுத்துடுறது. இந்த மாதிரி எல்லாம் சில கேள்வி எல்லாம் நமக்கே வருது. அவ அழகா அதுக்கு பதிலையும் சொல்ற, இது அது ஜெயிக்கிறேங்கிறது மாத்திரம் இல்ல, இந்த பக்கம் இந்த விஷ்ணு பக்தின்னு ஒருத்தர் வேணும். விஷ்ணு பக்தியுடைய சகாயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனுடைய சகாயத்தை வச்சுண்டு ஜெயிக்கணும். விஷ்ணு பக்தியை வச்சுண்டு வரக்கூடிய வைராக்கியம் இருக்கும் இல்லையோ சுவாமி தேசியனுக்கு, அந்த வைராக்கியம் அதுதான் விசேஷம். சாதாரண விவரமா எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா அது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது, அது நில நிக்கவும் நிக்காது. அதனால விஷ்ணு பக்தியை வச்சுண்டு அது அதை எப்படி ஜெயிக்கிறார் அப்படிங்கறதுதான் முக்கியம் இங்க.
அதுதான் இந்த திருநாமத்துல ஆதியம், நிராசாதி, ஒழிக்கிறோம், அதை வரவிட்டாம பண்ணணும் அப்படின்னு, அதுவும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு காமிக்கிறார். அடுத்த திருநாமம் 705வது திருநாமம், மகாத்மாத்மானாத்மகுணதேஷ்டித ஞாபனக்ஷபஹா. ஒரு மகாத்மாவின், ஒரு மகாபுருஷனின் ஆத்மகுண செயல்களையும் அனாத்மகுண செயல்களையும் அறிவிக்க வல்லவர் என்ன அர்த்தம். அதாவது ஆத்மகுணம் அனாத்மகுணம் அப்படின்னு இதெல்லாம் சொல்றது மாத்திரம் இல்லை, இதெல்லாம் என்னென்ன பண்ணும், நமக்கு எந்தெந்த மாதிரி பாதகம் பண்ணும், எந்தெந்த மாதிரி சாதகம் பண்ணும், இது எல்லாமே இந்த நாடகத்துல அழகா இருக்கு. ஆத்மகுணங்கள் என்னென்ன பண்ணும், அனாத்மகுணம் என்னென்ன பண்ணும், இது எல்லாமே இருக்கு. இந்த நாடகத்தினுடைய அமைப்பே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதுல முதல் அங்கத்துல விவேகன் ஒரு மகாராஜா ஒருத்தன் இருக்கான், அவன் பட்சத்துல ஆத்மகுணங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி இன்னொரு ஒரு ராஜ்யம் ஒன்னு இருக்கு, அதுல மகாமோகன் ஒருத்தன் இருக்கான், அவன் பட்சத்துல அனாத்ம குணங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி இவாவாளுடைய பட்சம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்ற. அடுத்து ரெண்டாவது அங்கத்துல விவேக மகாராஜனுடைய சபையில குரு சிஷ்யர்கள் ரெண்டு பேர் இருக்கா, சித்தாந்தம் தான் குரு, வாதம்ங்கிறது தான் சிஷ்யர். இவா வந்து பிற மதங்கள்லாம் அங்க வரைச்சு அந்த பிற மதங்களை எல்லாம் குருவானவர் சிஷ்யன் மூலமாக ஜெயிக்கிற, அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா விவேக மகாராஜா ஸ்திரமா இருக்க, இவனுடைய விவேகம் ஸ்திரமா இருக்கு. ஒரு ராஜாவானவன் இன்னொருத்தரோட கூட ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டா முதல்ல அவன் ஸ்திரமா இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய விவேகம்னா பகுத்தறிவு ஞானம், அது ஸ்திரமா இருக்கணும். அது ஸ்திரமா இருக்கணும்னா அந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடிய குருவும் சிஷியனும் அந்த ராஜ்யத்துல ராஜாவுக்கு மந்திராலோசனை பண்றவர்களும் அவர்கள்லாம் சரியா இருக்கணும். ஏதோ கோண வழியெல்லாம் காமிக்கிறவளா இருக்கக்கூடாது. கோண வழியை காமிக்கிறவா யாராவது வந்தாலும் அவளையெல்லாம் ஒழிச்சு இவா நல்ல வழியா ராஜாவுக்கு சொல்லி கொடுக்கறவனா இருக்கணும், அப்பதான ராஜா ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இங்க விவேக மகாராஜா ஜெயிக்கணும்னா பர சித்தாந்தங்களை எல்லாம் ஒழிச்சு நேர்மையான சித்தாந்தத்தை காமிச்சு கொடுக்கணும் ராஜாவுக்கு. அந்த காரியத்தை இந்த குருவும் சிஷ்யனும் செய்யறார் அப்படின்னு ரெண்டாவது அங்கத்துல வரும். மூணாவது அங்கத்துல விவேகராஜன் வந்து உபாய சிந்தனம் பண்றான், நாம எப்படி எதிரி பட்சங்களை எல்லாம் ஜெயிச்சு நம் மோட்சத்துக்கு எப்படி போக முடியும் அப்படிங்கறத பத்தி யோசிக்கிறான், துர்குணங்களை ஜெயிக்கிறது எப்படின்னு, அதை பத்தியான மந்திராலோசனைகள்லாம் அதுல வரும். நாலாவது அங்கத்திலையும் அஞ்சாவது அங்கத்திலையும் இந்த துர்க்குணங்களுடைய சேஷ்டைகள் இருக்கு, காமம் கோபம் இதெல்லாம் நம்மளை எப்படி படாதபாடு படுத்தும் அப்படின்னு, நான் இவனை ஜெயிச்சே நான் அவனை ஜெயிச்சே அப்படின்னு மன்மதன் பேசுறதும் அதெல்லாம் ரொம்ப சரியா இருக்கும், அது பார்த்தான்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஆனந்தம்னா என்ன கேட்டா என்ன நடக்கிறதோ அதெல்லாம் அழகா சொல்லிட்டு இருக்கா, அதுல எத்தனையோ பாத்திரங்கள்லாம் அதுல நிறைய வந்துட்டு இருக்கு. மகாமோகம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் சுவாமி ஜெயசி என்ன பண்ற, டம்பன் ஒருத்தன், டம்பன்னா மேல் வேஷம் வெளி வேஷம், அந்த டம்பனுக்கு மனைவி குகனை அப்படின்ற, குகனா குகனானா வஞ்சனா ஏமாத்த, வெளி வேஷம்னு ஒருத்தன், அவனுக்கு மனைவி ஆகக்கூடியவள் வஞ்சனா அப்படின்னு ஒருத்தன், இவன் ரெண்டு பேரும் தம்பதிகளா இருக்காளா. அதே அடுத்து வாங்கி தர்ப்பம்னு ஒண்ணு, தர்ப்பம்னா கர்வம், அவனுக்கு மனைவியா வரக்கூடியது அசூயா, அசூயானா இன்னொருத்தர்கிட்ட ஏதாவது நல்லது இருந்தா அந்த நல்லதை தோஷமா நினைக்கிறதுக்கு அசூயான் பேர். கர்வம்னா தங்கிட்ட இருக்கிற தோஷத்தையும் நல்லதா நினைக்கிறவன், இவன் கர்வம் பிடிச்சிருக்கான், இவன் ரெண்டு பேரும் தம்பதிகளா வர. அடுத்து காமம் குரோதம் இதெல்லாம், அப்ப இது இதுவே ஒண்ணுக்குள்ள பார்த்து இதுங்களுக்குள்ளே ஒண்ணுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு சண்டை வந்துடுறது. அப்ப கடைசியில எல்லாம் நம்ம சண்டை போறதெல்லாம் நிறுத்தி நம்ம ராஜா மகாமோகன் ஒருத்தர் இருக்க, அவருக்கு நாம எல்லாம் வந்து உபகாரம் பண்ணணும் அப்படின்னு இவாளே ஒண்ணுக்குள்ள பேசி இவ முடிவு பண்ணிருக்கிறா. பண்ணி இவெல்லாம் ராஜாவுக்கு உபகாரம் பண்றதுக்காக மகாமோகனை போய் பாக்குறா அப்படின்னு, இந்த மாதிரிலாம் நாடகத்துல அழகா வரும். காமன் ஒருத்தன், வசந்தன் ஒருத்தன், இவ ரெண்டு பேரும் பரஸ்பரம் சிநேகிதா. இவா காமன் தான் எப்பவுமே என்ன யாராலுமே ஜெயிக்க முடியாது, நான் எங்க போனாலும் என்னுடைய ஆட்சி தான் அப்படிங்கிறா. வசந்தன் அவனுக்கு சகாயத்துக்கு வரான் அப்படின்னு இதெல்லாம் வரும். வசந்தன்னா வசந்த ருசு, அதாவது நம்ம சுத்தி இருக்கக்கூடிய வஸ்துக்கள், நமக்கு காமத்தை வளர்க்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் அதுக்கு ஒரு உதாரணம் அது இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள், அதை வந்து கணவன் மனைவியாகவும் நண்பர்கள் முதலானபடியாகவும் ராஜா ராணி அப்படிங்கிறபடியாகவும் மந்திரி முதலானதாகவும் இந்த மாதிரி
சேனாபதி அப்படின்னாலும் இப்படி பல விதமா சொல்றான். லோபன் ஒருத்தன், திருஷ்டைன்னு ஒருத்தி அப்படின்னா, லோபன் ஒருத்தன் அவனுடைய மனைவிக்கு திருஷ்ணா, திருஷ்ணானா ஆசைன்னு அர்த்தம். லோபன்னா தேவையில்லாத ரொம்ப அதிகப்படியா இவன் ஆசைப்படுறதுக்கு லோபன் பெயர். இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. மனுஷருடைய குணங்களே வந்து அதிக கதாபாத்திரங்கள் ஆக்கி அதை கணவன் மனைவியாகவும் நண்பர்களாகவும் இப்படி எல்லாம் அமைக்கிறார். இவா நமக்கு என்னென்ன படாதுபாடு படுத்துறார் அப்படிங்கிறதே ஸ்லோகம் மூலமாக நிறையா சொல்கிறார். இந்த நாலாவது அங்கத்தில், அதுக்கப்புறம் அஞ்சாவது அங்கத்துலையும், அதுக்கப்புறம் ஆறாவது அங்கத்தில். அதனால் இந்த துர்குணங்கள்லாம் ரொம்ப அதிகமாகி விவேகனை ஜெயிக்கிறதுக்கு பிளான் பண்ணி வரதெல்லாம் இந்த அங்கத்தில் இருக்குது. அடுத்து ஆறாவது அங்கம். ஆறாவது அங்கத்தில் நம்ம பார்த்தோம், ஜானத்துக்கு இவன் வந்து தேவையான இடம் இது அப்படின்லாம் தேடிந்து போகிறான் அப்படிங்கிறதையும், சுபாசனியம் இது அப்படிங்கிறத தேடிந்து போகிறான் அப்படிங்கிறதையும் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஆறுலையும் ஏழு சித்திரங்களையெல்லாம் பலதை பார்த்து மனசில் எம்பெருமானுடைய ரூபத்தை எப்படி சித்திரமாக தரிச்சு வைக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். விவேக மகாராஜன் எல்லாம் பண்ணான். எட்டாவது தான் சண்டை நடக்கிறது. ஆத்ம குணங்களுக்கும் அனாத்ம குணங்களுக்கும் சண்டை, இல்லை ஆத்ம குணங்கள் வந்து அனாத்ம குணங்களை ஜெயிக்கிறது. ஒன்பதாவதுல மோட்சம் போகிறதுக்கான உபாயம் என்ன அப்படிங்கிறத பற்றி விவேகன் ஆலோசனை பண்ணி அந்த உபாயத்தை கண்டுபிடிக்கிறான். பத்தாவது அங்கத்தில் அப்போதான் இந்த விஷ்ணு பக்தி அப்படிங்கிற ஒரு வரர், பத்தாவது அங்கத்தில் பரமபுருஷனுடைய சங்கல்பம் அப்படிங்கிறதுனால இவன் மோட்சத்துக்கு போய் சேர்றான் அப்படின்னு வரும். இதில் இப்படி சங்கல்பத்தினாலே இவன் மோட்சத்துக்கு போகிறதுக்கு இத்தனை வழி இருக்கு அப்படிங்கிறது இதெல்லாம் இந்த நாடகத்தினுடைய விஷயங்கள். இப்படியாக எதிரி பட்சத்தில் சேர்ந்த அனாத்ம குணங்கள்லாம் இந்த விவேகனை அப்படியே ஆக்கிரமிச்சு இவனை தன் வசத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அதெல்லாம் படாது பாடுபட, இவன் நல்ல குணங்களுடைய சகாயத்தினால அதையெல்லாம் ஜெயிச்சு கடைசியில் மோட்சத்துக்கு போகிறான் பகவான் அனுகிரகத்தினாலே அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்படி விவேகன் போற அப்படின்னால அந்த விவேகன் மகாத்மா அப்படின்னு இந்த திருநாமத்தில் சொல்லிருக்கார். மகாத்மா ஆத்மான் ஆத்மகுண சேஷ்டித ஜ்ஞாபன க்ஷபா. ஒரு மகாத்மாவுடைய ஆத்ம குணங்களுக்கும் அனாத்ம குணங்களுக்கும் என்னென்ன போட்டி வரும், எப்படி ஜெயிக்கிறான் அப்படிங்கிறத சொல்ல வல்லவர் அப்படின்னு அர்த்தம். இதில் இன்னும் விஸ்தாரமா கோபத்தினுடைய காரியம் என்ன, அதனுடைய காரியம் என்ன எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாடகத்தில். உதாரணமாக பார்த்தோம்னா காமத்தினுடைய காரியம் என்ன அப்படின்னா புத்தி நாசம். காமம் வந்துருச்சுன்னா நம்மளுடைய புத்தி கெட்டு போயிடும் அப்படிங்கிறது தான். சங்காத் சஞ்சாயிதே காமஹ காமாத் குரோதோ விஜாயிரே குரோதாத் பவதி அப்படின்னு பகவத்கீதையில் சொன்ன மாதிரி, காமம் வந்தால் கோபம் வரும், கோபம் வந்தால் குரூர செயல்கள்லாம் வரும், கோபம் வந்தால் அவன் என்ன பண்ணுவாங்கிறதே தெரியாது, அப்புறம் புத்தி நாசம் வரும், புத்தி நாசாத்து பிரணசதி அப்படின்னு பகவத்கீதையில் முடியும். காமம் வந்தால் ஒரு விஷயத்த ஆசைப்படுறோம், அதனுடைய பரிணாமம் தான் கோபம். ஏன்னா ஒரு விஷயத்த ஆசைப்படுறோம், அந்த விஷயம் நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தடங்களாக யார் இருக்கான் பார்க்குறோம், இன்னும் அவன் மேலே கோபம் வரும். ஓ இவனால் தான் நமக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவன் மேலே கோபம் வரும். காமாத் குரோதோபி ஜாயதே. குரோதம் வந்தால் என்ன ஆகும் கேட்டான்னா அவனுக்கு புத்தி கெட்டு போயிடும், அவன் எதை செய்யறான்னு அவனுக்கு தெரியாது. ஒருத்தன் மேலே கோபம் வந்துருத்தனா போட்டு அடிப்பான். குருத்தா பாபம் நகுரியாக்கா குருத்தோ ஹன்யாத் குருன்னு அப்படின்னு ராமாயணத்தில் வரும். கோபம் வந்தால் எந்த பாபம் தான் பண்ண மாட்டான், அம்மா அடிப்பான், அப்பா அடிப்பான், மனைவி அடிப்பான், சின்ன குழந்தைகள் கை குழந்தைகள் அதெல்லாம் போட்டு அடிப்பான், பேச முடியாத வார்த்தைகள் பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் கண்ணாபண்ணால் கோபத்தில் பேசிடுவான். அதுக்கப்புறம் வந்து ஐயோ அப்படி பேசிட்டேனே அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு அப்புறம் தோணும். ஆனால் கோபம் இருக்கிற சமயத்தில் இவன் அடிக்கிறதோ இவன் பேசுறதோ எதுவுமே இவனுக்கு எதுவுமே தெரியாது, இவனையும் மீறி எல்லாத்தையும் பேசிடுவான். ஏன்னா கோபத்துக்கு அந்த ஒரு பவர் உண்டு, அந்த ஒரு சக்தி உண்டு. கோபத்துக்கு வசப்பட்டான்னு வச்சுக்கோங்க இவனுக்கு புத்தி கெட்டு போயிடும், எது செய்யலாம் எது செய்யக்கூடாது ஒன்றும் தெரியாது, எதை பேசலாம் எதை பேசக்கூடாதுன்னு ஒன்றும் தெரியாது. இவன் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை பேசுவான், கையால் ஆட்டது செஞ்சுட்டு இருப்பான். இவன் மகா கோபம் வந்துருத்தான், மூர்க்கத்தனமான காரியங்கள்லாம் கூட இவன் செய்வான். அதனால் கோபத்துக்கு வசப்படக்கூடாது, காமத்துக்கு வசப்படக்கூடாது. இப்படி இதனுடைய பிரவிற்த்தி எல்லாம் இதெல்லாம் எப்படி எப்படி அப்படிங்கிறதும் இந்த நாடகத்தில் அழகாக இருக்கு. கோபத்தினுடைய காரியங்கிறது குரூர செயல், காமத்தினுடைய காரியங்கிறது புத்தி நாசம். காமம் வந்துருத்தனா புத்தி கெட்டு போய் அதை எப்படியாவது இவன் ஆசைப்பட்டதை அடையணும் அப்படின்னு நினைப்பார். இதே மாதிரி கர்வம் துரோகம் முதலானதெல்லாம் நிறையா இருக்கு. ஆத்ம குணங்கள் நிறையா, வைராக்கியம் முதலான ஆத்ம குணங்கள்லாம் அநேகமாக இருக்கு. இந்த நாடகத்தை வந்து விஸ்தாரமாக வந்து எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திருநாமத்தில் சுருக்கமாக சொல்லியிருக்கார் இங்கே. இருந்தாலும் இந்த சங்கல்ப சூரியோதய நாடகத்தை பற்றி இத்தனை அழகாக படம் பிடிச்சு காமிக்கக்கூடிய வேறு ஒரு கிரந்தம் நாம் பார்க்க முடியாது. ஏன்னா ஆச்சரியமாக இங்கே திருநாமங்களில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 திருநாமங்களில் சங்கல்ப சூரியோதய விஷயங்களையும் அதில் சுவாமி தேசிகனுடைய பிரபாவத்தையும் அது வழியாக நமக்கு அழகாக திருக்குறந்த திசையன் அமைச்சு கொடுத்துருக்கார்.
இது வரைக்கும் சங்கல்ப சூரியோதயம் நாடகம் முடிஞ்சு போச்சு. இனிமே அடுத்து வேலை தேசியனுடைய பிரபாவங்களை எல்லாம் 706வது திருநாமத்திலிருந்து நாம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.